மார்க்கண்டையன் சேதா மார்ச் 27 எபிசோடுக்கான அல்டிமேட்டான ப்ரோமோ ரிவியூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம டாக்டர் இருக்காங்கள, அவங்க நேராக மார்க்கண்டையன் வீட்டுக்கு வராங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, டாக்டர் இந்த உட்காந்துருக்காலே இந்த பொண்ணை தான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு. உடனே டாக்டரும் வாமா அப்படின்னு சொல்லி ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு செக் பண்ண பிறகு டாக்டர் பிரியாவை வெளியில் அழைச்சிட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து உமா கேட்குறாங்க, என்ன டாக்டர் அவள் சொன்னது எல்லாமே பொய் தானே அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, என்னம்மா பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் மார்க்கண்டையன் சார், நீங்கள் வந்துட்டு தாத்தாவாக போகிறீங்க, உங்கள் எல்லாருக்குமே நல்ல நியூஸ் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட பிரியா செம்மைய அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் மிச்சத்தை நம்ம வெளியில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா டாக்டருக்கு காசு கொடுத்து அந்த இடத்துலேருந்து போக வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ரேவதி வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, அடியே பிரியா என்னடி நடக்குது இங்கே, உண்மையிலேயே ரவி தான் காரணமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜா வந்து ரவியை திட்டுறாரு, டேய் ரவி என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு உமா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாருமே நிம்பாட்டுங்க, எதுக்கு ஏன் புருஷனை பேசுகிறீங்க, அவர் மேலே தப்பு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, இவளாக போனால் இவளாக வந்து இவன் கர்ப்பத்துக்கு ஏன் புருஷன் தான் காணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் எல்லாருமே சரின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டதோட நம்ம பிரியா சமய அதிர்ச்சியாகி, உமா நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், உன் கர்ப்பத்துக்கு கண்டிப்பாக ஏன் புருஷன் காரணமாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட நம்ம பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே உமா ஏதாவது பீசினான்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமா சொல்கிறாங்க, நீ யாரோ ஒருத்தனுக்கு பெற்றுட்டு இங்கே வந்துட்டு ஏன் புருஷன்தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் நான் தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரேவதி உமா கிட்ட ஓடி போய், உமா கொஞ்சம் பொறுமையாக இருடி, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ரவி வாயே திறக்க மாட்டான், தயவு செஞ்சு அவனை நம்பாத அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து சீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி என்ன பேசுகிற, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மார்க்கண்டையன் சொல்கிறாரு, அப்படின்னா இங்கே பாரு சீதா பிரியா தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்கிறியா அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தெரிஞ்சு பிரியா மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரம் பிரியா சொல்கிறாங்க, அத்தை மாமா நீங்கள் எல்லாருமே ஏ மேலே தானே சந்திக்கப்படுறீங்க, நீங்கள் எல்லோரும் சொல்கிற அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள், ஒருவேளை அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் ரவி தான் ஏன் பிள்ளைக்கு அப்பா அப்படிங்கிற ரிசல்ட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பாக ரவியை நான் பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட உமா சொல்கிறாங்க, இங்கே பாருடி உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு தகப்பன் ஏன் புருஷன் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தோம் நீ ஓவராக திமிராக பேசிக்கிட்டு இருக்கேல்ல, அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம உமா கிட்ட ரேவதி எல்லாருமே பேசுகிறாங்க, உமா கொஞ்சம் பொறுமையாக முடிவெடு அப்படின்னு. ஆனால் உமா சொல்கிறாங்க, இல்லை நான் பொறுமையாக முடிவெடுக்க முடியாது, இவ தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா பிரியா அந்த வீட்டை விட்டு போயிட்டு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டோடு வராங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டில் ரவி தான் அதில் பண்ணிருக்கு. அதை பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ பிரியா சொல்கிறாங்க, என்ன நான் சொன்னதுக்கு நீங்கள் எல்லாருமே தயாரா, அத்தை மாமா நீங்கள் ரெண்டு பேரும் தான் அன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஒருவேளை இதில் டிஎன்ஏ டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா நான் ரவியை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொன்னேன், ஆனால் சாதாரணமாக ரவியை கூட்டிகிட்டு போக முடியாது, இதில் இருக்க டிவோர்ஸ் பேப்பர்ஸ் உமாவையும் ரவியையும் கையெழுத்து போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட மார்க்கண்டையன் சொல்கிறாரு, பிரியா நீ கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற அப்படின்னு. ஆனால் பிரியா சொல்கிறாங்க, மாமா அன்றைக்கெல்லாம் பொறுமையாக இருந்துட்டு இன்றைக்கி என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டையன் சொல்கிறாரு, இங்கே பாரு பிரியா உமாவும் பாவம் தானே அப்படின்னு. அதுக்கு பிரியா சொல்கிறாங்க, அப்போ ஓகே நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், ஆனால் எனக்கு எதிராக யாருமே எதுவுமே பேசக்கூடாது, முக்கியமாக ரவியை நான் எங்கே வேணாலும் கூப்பிடுவேன், எங்கே வேணாலும் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட உமா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க.